ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ മകരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. മൂന്ന് ഒന്ന് 2019 വെള്ളമ്പി വരുടം മാർഗളി മാതം 19 തീയതി വ്യാഴക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ദ്വാദശി അധികാലൈ 4:29 നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ത്രയോദശി നക്ഷത്രം അനുഷം പിൽപ്പകൽ 1:21 നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് കേട്ടൈ നല്ല നേരം കാളൈ 10:30 നിമിടത്തിലിരുന്ന് 11:30 നിമിടം വരെ രാഘുകാലം മദ്യം 1:30 നിമിടത്തിലിരുന്ന് 3 വരെ യമകണ്ഠം കാളൈ 6:00 7:30 നിമിടം വരെ കുളികൈ കാലം കാളൈ 9:00 10:30 നിമിടം വരെ இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் பரணி கிருத்திகை பிற தோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப மேன்மை அதிகரிக்கும். எதிர்கால சிந்தனைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். நிகழ்கால தொல்லைகள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. இசையிலும் கலையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது கல்வி விளையாட்டு நடனம் சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைத்து பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு அமையும். கல்வி மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே ஈடுபாட்டோடு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய நிலையில் வந்து மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச். உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி.
குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நெகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உங்களுடைய சக்தியை வளர்த்துக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அரசியலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லது மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய மகத்துவம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ். கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே செவ்வாய் பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாராளமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகரிக்க முடியும். அதே சமயம் யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். இதே ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய திட்டங்களை தீர்மானமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக கருதக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சந்திர யோகம், குரு சுக்கர யோகம். அதே சமயத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம். பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது குருமங்கள யோகத்தோடும் செவ்வமங்கள யோகத்தோடும் இருக்கக்கூடிய அற்புதம். இந்த மாதிரியான அற்புதமான கிரக நிலைகள், அதாவது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்து பார்த்த வெற்றியும் நினைத்து பார்த்த வருமானமும் நினைத்து பார்க்கக்கூடிய வெகுமானமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. தன பண செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான், ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த கால பய உணர்வுகளிலிருந்து மாற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் இனம் புரியாத தைரியம் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சன்மானங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய சாதனை படைக்கக்கூடிய போதனையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கர பகவான், குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இரண்டு யோகத்தோடு, அதாவது குரு சந்திர யோகத்தோடும் குரு சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சக்கரம் மாதிரி சுழன்று செயல்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் வக்கணையான வரவுகளை சந்திக்க முடியும். எந்த துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். குறிப்பாக கடந்த காலங்களில் பொறுமையாக உள்ள பெண்களுக்கு பெருமையான வாழ்வு அமையும். மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UO. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் தாத்ரே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் தாத்ரே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது செல்வம் சேர எளிய வழி. பொதுவாகவே இந்த செல்வம் பணம் பொருள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி மட்டுமல்லங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்மளுடைய ஆன்மீக பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்ம வந்து செல்வம் சேர எளிய வழியில் எத்தனையோ வழி இருந்தால் கூட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்களுடைய செலவு டப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, கடுகு சீரக டப்பாக்களில் காயின்ஸ் போட்டு வச்சிட்ருக்கிறது நல்லது. என்னதான் காயின்ஸ் போட பணம் நோட்டு வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பீரோ இருந்தால் கூட தங்கத்திலேயே பேழை இருந்தால் கூட அந்த பேழை கொடுக்க முடியாத தாத்பரியத்தை இந்த கடுகு சீரக டப்பா கொடுக்குதுங்க. அதனால தான் அந்த காலத்தில் மண் பானையில் அரிசியை கொட்டி வச்சு அந்த அரிசிக்குள்ளே பணத்தை போட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத செல்வத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புக்கு இந்த கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி சிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.